வணக்கம். எல்லோரும் நலமுடன் இருக்கிறீர்களா? என்ன இந்த லாக்டவுன் போர் அடிக்குதா? நல்லா இருக்கோம். இன்னைக்கு நாங்க எங்க வீடியோல திருக்குறளில் மூன்றாவது அதிகாரம் போட போறோம். அக்கா, இன்னைக்கு நான் குறள் சொல்றேன், நீங்க பொருள் சொல்லுங்க. ஓகேடா தம்பி. திருக்குறளில் மூன்றாவது அதிகாரம், நீத்தார் பெருமை. ஒழுக்கத்து நீத்தார் பெருமை, விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு. தமக்குரிய ஒழுக்கம் காத்து ஆசைகளை அகற்றிய துறவிகளின் பெருமையே மற்றெல்லா பெருமைகளிலும் பாராட்டுக்குரியன என அறநூல்கள் கூறும். இல்லற ஆசைகளில் இருந்து விடுபட்டு மக்களுக்கு அறிவுரை கூறத்தக்கவர்கள் முனிவர்களே, அவர்களின் பெருமைக்கு அளவில்லை. விவரிக்க முற்படுவதும் இன்பம் துன்பம் ஆகிய இரண்டின் இயல்புகளை நன்கு உணர்ந்து அவற்றினின்று விடுபட தவம் மேற்கொள்ளும் துறவிகளின் பெருமை உலகில் ஏனையவற்றிலும் ஒளிவிட்டு நிற்கும். சிறப்பினால் வருவது துன்பம், இப்பேரின்பத்தை அடைய முயலும் நீத்தார் தம் சிறப்பு ஒன்றே மங்காது ஒளிவிட்டு நிற்கும். மேலே கூறப்பட்ட ஐம்பொறிகளையும் அடக்கிய துறவியின் போற்றலுக்கு அவ்வாறு அடக்காமல் மனம் போன போக்கில் சென்று மானமிழந்த இந்திரனது செயலே சான்றாகும். எவ்வளவு உயர்ந்தவர்களும் பொறியடக்கம் இல்லையே மானம் அழிவர் என்பது கருத்து. பிறர் எல்லோரும் கடினமாக முயற்சி செய்து முடிக்கத்தக்க ஒரு காரியத்தை மிக எளிமையாக முடித்து காட்டும் ஆற்றல் உடையவர்களே பெரியவர்கள், அல்லாதார் சிறியவரே ஆவர். மனத்தை அடக்குவது மிக கடினம், அதனையும் எளிதில் வெல்லத்தக்கவரே உண்மையில் பெரியோர் ஆவர் என்பது கருத்து. சுவை முதல் நாற்றம் முடிய உள்ள ஐந்து புலன்களின் இயல்புகளை தத்துவ முறையில் பேரறிஞர்களின் ஆணைப்படியே இவ்வுலகம் இயங்கி வருகிறது. மெய் முதலிய ஐந்து பொறிகளின் தொழில்களே சுவை முதலிய ஐந்து புலன்கள், இவற்றை கட்டுப்படுத்திய ஞானிகள் வசப்பட்டது இவ்வுலகம் என்பது கருத்து. பேராற்றல் பெற்ற மன தூய்மையுடைய முனிவர்களின் பெருமையை அவர்கள் திருவாய் மலர்ந்தருளும் மந்திர சொற்களே வெளிப்படுத்தி நிற்கும். முனிவர்களின் சொல் மந்திர சொல் உடனே விளைவை உண்டாக்கி விடத்தக்கது, அது தெய்வ வாக்காகும். அவர்களை மதித்து நடக்க வேண்டும் என்பது கருத்து. கோபத்தை உலக மக்கள் ஒரு நொடி பொழுதும் தாங்க முடியாது. கோபத்திற்கு இரையாவார், சக்தி வாய்ந்ததாம். பெரியோர் கோபம் கொள்ளுமாறு நடந்து கொள்ள கூடாது என்பது இதன் கருத்து. அந்தனர் என்போர் அறவோர் மற்றும் உயிர்க்கும் செந்தன்மை பூண்டொழுகலான். உண்மையான அந்தனர் அறம் உணர்ந்தோர், சான்றாண்மை மிக்க பெரியோர். அவர்கள் மறந்து யாருக்கும் கேடு சூழ மாட்டார்கள். கருணையின் சின்னம் அவர்கள். மிகச் சிலராகவே உள்ள அப்பெரியோரின் வழி நடப்பதே மக்களின் கடமையாதல் வேண்டும் என்பது கருத்து. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.